ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நான் படித்ததில் ஒரு கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள் யார், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டீங்களா அப்படிங்கிற இரண்டு கேள்விக்கான பதிலை உங்ககிட்ட இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கான விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவாக்கு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலவதி திட்டங்கள், ஜிபிடிபி, உள்ளாட்சி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் யார், உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றீங்களா, இந்த ரெண்டு கேளுக்கான ஆன்சர் தான் இந்த காணொலி பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வீடியோவை பஸ் பண்ணிக்கிடுங்க. ரெண்டு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேட்கிற 5 கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைத்தால் அதில் பதிலை எழுதுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிடக்கூடாது, உங்களால் முடியலன்னா அடுத்த கேள்விக்கு உடனே போயிடுங்க. அதுவும் முடியலையா படிச்சுக்கிட்டே போங்க, ரெடியா? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு 5 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி, 2014 மற்றும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிரபல தலைவர்களை தோற்கடித்தவர்களில் ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? சர்வதேச அளவில் நடக்கிற அழகி போட்டிகளில் ஜெயிச்ச இந்திய பெண்கள் ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? 4வது கேள்வி, நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேர் பேரை சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? 5வது கேள்விக்கு போவோம், கடைசியா ஆஸ்கார் அவார்டு வாங்கிய 5 நடிகர் மற்றும் நடிகைகள் பெயரை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 5 கேள்வி எழுதிட்டீங்களா? உங்கள் பதில் உங்களுக்கே திருப்தியா இருந்ததா இல்லதானே? நாம் யாருக்குமே கடந்த காலத்தின் தலைப்பு செய்திகளோ அல்லது தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தவர்களோ நினைவில் இருப்பதில்லை. இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே சாதாரணமான சாதனையாளர்கள் அல்ல, அந்தந்த துறையில் உச்சத்தை தொட்டவர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள். ஆனால் கைத்தட்டல்கள் காணாமல் போய்விடுகின்றன, சாதனைகள் மறக்கப்பட்டு விட்டன, விருதுகளும் பாராட்டுகளும் அவர்களுடனே புதைந்து போய்விடுகின்றன. இப்பொழுது இன்னொரு 5 கேள்விகளை கேட்கிறேன், பதில் உடனே கிடைக்குதா என்று பாருங்கள். 1, உங்கள் பள்ளி காலத்தில் மிக சிறப்பாக பாடம் நடத்திய 3 ஆசிரியர்கள் பெயரை சொல்லுங்கள். 2வது கேள்வி, உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய 3 நண்பர்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சிலர் பெயரை கூறுங்கள். 4வது கேள்வி, உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றிய சிலரை கூறுங்கள். நீங்கள் யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயர்களை சொல்லுங்கள். சில மணித்துளிகளில் விடைகளை எழுதி குவித்தீர்ப்பீர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள் பணக்காரர்களோ, புகழ்பெற்றவர்களோ அல்லது பாராட்டுகளை குவித்தவர்களோ அல்ல, உங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களே. மற்றவர்களை மறக்கும் நீங்கள் இவர்களை மறப்பதில்லை. பணம், பட்டம், பதவி இவற்றின் மூலம் பெறும் புகழோ வெற்றியோ நிலையானதல்ல. பிறருக்கு உதவி செய்து பிறர் மீது அக்கறை கொண்டு ஒருவர் பெறும் புகழே வெற்றியே நிலையானது. உங்கள் மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரிடம் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டு அவர்கள் ஒருவராவது விடையில் உங்கள் பெயரையும் சொல்வார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே அடுத்தவர் நெஞ்சில் நீங்காக இடம் பிடிக்க வேண்டுமென்றால் எப்போதும் நல்லதே நினையுங்கள். எல்லாருக்கும் நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். முதலில் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மனசில் நமக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த கேள்விகளில் ஏதாவது என்னுடைய பேர் வந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேள்வின்னு சொல்லி.
இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிந்திக்க வச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.